குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாமுள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன், உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பிறக்க இருக்கின்ற இந்த 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக அமையப்போகுது, அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60% ஆவது எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும். 20, 21, 22 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இந்த 2024 ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி, அதுதான் குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது. அவர் வந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்களுக்கு, அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 இது நடந்துருமா சாமி? வீடு கட்டிடலாமா, கல்யாணம் பண்ணிடலாமா, ஆரோக்கியம் மேம்படுமா, கடன் சுமையெல்லாம், கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா? வாருங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற 2024 எல்லா உடைய வாழ்க்கையிலும் சிறப்பான மகிழ்ச்சியை தரட்டும். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த 2024 பொறுத்தவரையிலே மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப்போகுது. கடகத்துக்கு மெயினாக நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்களாக அமையப்போகுது. உங்கள் கனவுகள் நிறைவேறப்போகுது. இத்தனை நாளாக நீங்கள் என்ன கனவுகள் கண்டீங்களோ, என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2024 உங்களுக்கு தரும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி நேயர்களே, ரொம்ப நாளாக, ஏன் எனக்கு தெரிஞ்சு இந்த 2020, 2021, 2022 வரலுமையே கூட உங்களுக்கு கஷ்டம்தான். 23 ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 50% என்ன ஓகே, 60% எனக்கு ஓகே. லாஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் எனக்கு சிறப்பாக இருந்தது, இல்லை லாஸ்ட்டு ஒரு 6 மாதம் எனக்கு சிறப்பாக இருந்தது.
அந்த மாதிரி கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் 2023 லாஸ்ட் இயர் வந்து ஒரு 50% எனக்கு நல்லா இருந்தது. ஜூனுக்கு பிறகு நல்லா இருந்தது, இல்லை ஜூனுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, ஒரு ஏதோ ஒரு ஆஃப் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த 2024 பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே, வருடம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக அமையும். உங்களுடைய வெற்றி கொடி கட்டும்படியாக இந்த 2024 உங்களுக்கு அமையப்போகிறது. கடகராசி நேயர்களே, கஷ்டங்கள் விலகும். கஷ்டங்கள் எதெல்லாம் கஷ்டங்களாக இருக்கும், தொழில் கஷ்டங்களாக இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்ப பெண்கள், குடும்ப பெண்களுக்கு மெயினாக, குடும்ப பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் பற்றிய கவலைகள் அல்லது பசங்களை பற்றிய கவலைகள், குடும்ப கவலைகள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசினியர்களே, இந்த 2024 ஒரு சந்தோஷமான, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசி நேயர்களே, ராசிக்கு என்ன தான் உங்களுக்கு அஷ்டம சனி, ராசிக்கு 8 சனி பகவான், ஆனால் இந்த மார்ச்சுக்கு பிறகு, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு குரு பெயர்ச்சி நடக்க போகுதுன்னு சொன்னேன், இந்த மார்ச்சுக்கு பிறகு 10 இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 11 வீட்டுக்கு வரப்போகிறார், லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பொதுவாகவே நாடி கான்செப்ட் பிரகாரம் 3, 1, 5, 9 வேலை செய்யும். அதில் 50% 3, 7, 11 வேலை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது 3, 11 குரு பகவான் அங்கே அமைகிறார். இந்த அஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு என்ன பண்ணுவார்னா 50% குறைச்சிடுவார். அப்போது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது, பலமான ஜாதகமாக இருக்குது, அந்த சனி உங்களுக்கு சுபராக இருக்காரு, இல்லை அந்த சனி உங்களுக்கு அனுகூலமாக இருக்காரு, இல்லை ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, இந்த அஷ்டம சனியே உங்களுக்கு 50% தான் வேலை செய்யும். அதில் இந்த குருவின் பார்வையும் கிடைக்குமே ஆனால் அப்போ அந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே 0 இருக்கும், அல்லது அந்த அஷ்டம சனிங்கிறது கஷ்டத்துக்கு பதிலாக மிகப்பெரிய வளர்ச்சியை தேடி கொடுக்கும். நல்ல முறையில் இந்த 2024 யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, எனதருமை கடகராசி அன்பர்களுக்கு தொழில் அமைப்புக்கு அதி அற்புதமாக உள்ளது. வேலையில் சிறந்து விளங்குவீர்கள், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். மெயினாக ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக தலைவர்கள், மடாதிபதிகள், ஏன்னா சந்திரனுடைய வீடு. அதே போல் கடகராசி என்பர்களே, மனசு கஷ்டம், மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், எப்பயும் ஒரு பயமாகவே இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, மனசில் இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக அந்த பயங்கள் விலகும், குழப்பம் விலகும், குழப்பம் நீங்கும். நல்ல வளர்ச்சிக்கான வருஷம் முழுவதும் ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக அமைகிறது கடகராசி நேயர்களே. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வியாபாரத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அதி அற்புதமாக இருக்கும். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த 2024 கடகராசி அன்பர்களுக்கு அது அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையப்போகுது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், புதிய பிஸ்னஸ் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறு சிறு முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ்ஸு ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்சம் ஓரளவு சுமார் தான் சமயம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். நிச்சயமாக இந்த 2024 உங்களுக்கு கை கொடுக்கும், உங்களை ஒரு நல்ல ஒரு முதலாளியாக கொண்டு வந்து நிப்பாட்டும். 2024 கடகராசிக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான்,
ஒரு எஜுகேஷன் செக்டர்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க இருக்கலாம், அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம். அதே போல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம், எனி டிஃப்ரெண்ட் ஆஃப் காலேஜஸ். அப்போ அந்த எஜுகேஷன் செக்டரை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், அந்த தொழிலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள், அவங்கள்ட்ட எல்லா சம்பத்துகளும் இருக்கும் ஆனால் அவசரத்துக்கு பைசா கிடைக்காது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். கடகராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்துறை அதிகாரிகள் அல்லது முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த 2024 சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக ஒரு காவல்துறையில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது பசங்களை பற்றிய கவலைகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் அல்லது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது அல்லது ஒரு டீப் ப்ரொமோஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், 23 ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி 24 நீங்கள் ரீஜாயின் பண்ணுவதற்கும், இந்த இழந்த அந்த அதிகாரங்களை இழந்த அந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு 2024 தருகிறது. கடகராசி அன்பர்கள், அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும், கடன் பிரச்சனைகள் விலகும், தேவையில்லாத கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இந்த கடன் சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகள், தள்ளுபடியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக கஷ்டங்கள், கடன் சுமைகள் குறையும், கடனை அடைக்கிறதுக்கான மார்க்கம், வழி ஏற்படும். எனக்கு இத்தனை கோடி ரூபாய், எனக்கு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குது சாமி, எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய் கடன் இருக்குங்க சாமி, நிச்சயமாக இந்த 2024 பிஸ்னஸ் நல்ல முறையில் இருந்து அந்த கடன் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த தொழில் செய்ய, ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டாக்டர், ஆடிட்டர்ஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ யாராக இருந்தாலும் கடகராசி நேயர்களே, இந்த 2024 தொழில் அமைப்புகளுக்கு, குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வருஷமாக அமையப்போகிறது. பணம் காசு அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும், செலவீனங்கள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே, நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைவாய்ப்பு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். கடகராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றத்திற்கான சிறை தண்டனைகள் அல்லது அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், ஒரு ஐடி ரைடு சம்மந்தப்பட்டது, ஒரு தேவையில்லாத ஒரு என்கொயரியில் போய் மாட்டிக்கிறது, போலீஸ் கேஸ், இந்த மாதிரியான சட்ட சிக்கலில் போய் மாட்டின்றி இருப்பீங்களே, ஆனால் அது எல்லாமே கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களே, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய, அனுகூலமாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இயராக மாறுகிறது.
அதே போல் வெளிநாடு போகிறது உத்தியோகத்திற்காக ஜாப் ரிலேட்டடாக வெளிநாடு போகிறது, வேலைக்காக நான் வெளிநாடு போகலாம், போவேண்ணா சாமி, எங்கள் வீட்டுக்கார் போவாரா, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குமா, அல்லது என் பையனுக்கு வேலை கிடைக்குமா, என் மனைவியை நான் இங்கே கூப்பிட்டு வரலாமா. அப்போ இந்த மாதிரியான சுபத்துவமான இடமாற்றங்கள் உண்டு. சுபத்துவமான சுபமங்கள விசேஷங்கள் உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும், சுபத்துவமான வாய்ப்புகள் கடகராசிக்கு அதிகம் அதிகம் உண்டு. மங்களகரமான விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும் கடகராசி நேயர்களே. திருமணங்கள், சீமந்தம், அதே போல் பசங்களுக்கு மொட்டடிக்கிறது, காது குத்துறது, குலதெய்வ வழிபாடு, சுபத்துவமான 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், இந்த மாதிரி சுபத்துவமான விசேஷங்கள் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த 2024 கடகராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்கள், மனபயம் விலகும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயங்கள், மரண பயங்கள், யம பயம், அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே, ஆனால் வேறு எதுவும் வெளியில் சொல்ல முடியாத பயங்கள், இன்னும் சொல்லப்போனால் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டது, அஷ்டம சனி நடக்குது. அப்போ ஒரு மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குது, செய்வினை கோளாறுகள் இருக்குது. அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த மனபயம் விலகும். மனசு ஒரு பயமாகவே இருக்குதுங்க சாமி, ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு என்ன வெளியில் சொல்கிறதுக்கே தெரியல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் பயம் நீங்கும். அரசியல் தலைவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும், பேர் புகழ் மேலோங்கும். திருமண யோகங்கள் கைகூடும் கடகராசி அன்பர்களே. வயோதிக திருமணங்கள், 2வது திருமணம், 3வது திருமணம், ஆசைப்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல, பையன் சொல்கிற பேச்சு பேசவே மாட்டேங்கிறான், பையன் வரவே மாட்டேங்கிறான், ஓடி ஒழிஞ்சுக்கிறான், பொண்ணு வீட்டு விட்டு வெளியில் போயிடுச்சு, இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள், மனைவி வெளியில் போயிட்டாங்க, கணவன் வெளியில் போயிட்டாங்க. அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகும். ஆரோக்கியம் மேலோங்கும். நல்ல முறையில் ஆரோக்கியம் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வருடம் முழுவதும், 2024 முழுவதுமே கூட குருவுடைய கருணை இருக்கின்ற காரணத்தினால் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி வெளியில் வருவீங்க கடகராசி நேயர்களே. மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், அதே அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு உருவாகும் கடகராசி நேயர்களே. இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், செய்யாத குற்றங்களுக்கான வீண்படி அவமானங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும். அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் பண தேவைகள், நாளைக்கு இவ்வளோ பைசா வேணும், இவ்வளோ கொடுக்கணும், நிச்சயமாக அதுக்கான வருமானங்கள் வந்து சேரும். அப்போ ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், பணங்காசுகள் வந்து சேரும், கொடுத்த பணம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த 2024 அற்புதமான முறையில் கடகராசிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய வருஷமாக இந்த 2024 அமைகிறது
2024 பொறுத்தவரும் கடகராசிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அமையப்போகுது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.